அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்ற இந்த தொடர் உரையில் மறுமையை நாம் சரியாக நம்பினால் நம்முடைய மனக்கவலைகள் பெருமளவுக்கு பஞ்சாக பறந்துவிடும் என்ற செய்தியின் அடிப்படையான விஷயங்களை கடந்த சில நாட்களாக பார்த்தோம். இந்த மறுமை எப்படி நம்புவது, மறுமை இருக்குதா, இந்த விஷயங்களை நம்ம அறிவியல் காரணங்களோடு விளக்கினோம். இப்போ மறுமையை நம்பினால் எப்படி கவலை போகும் என்றால், முதல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம இந்த உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் படைக்கப்பட்டது நல்லவர்களா கெட்டவர்களா நடக்கிறார்களா என்று பார்த்து அதற்கேற்ற பரிசை மறுமையில் அடைவது, அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலேயே வாழ்வதற்காக, இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருப்பதற்காக, இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் எல்லாரும் அடைய வேண்டும் என்பதற்காக மனிதர்களை அல்லாஹ் படைக்கவே இல்லை. மனித குலத்தை அல்லாஹ் படைத்தது எதுக்குன்னு கேட்டால், இன்னொரு வாழ்க்கை நமக்கு தர இருக்கிறான். அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த உலகத்தில் அல்லாஹு சில சோதனைகளை தருவான். அந்த சோதனைகளை நாம் சரியான முறையில் எதிர்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அல்லாஹு மறுமையில் கூலி தருவான். துன்பங்களை சகித்து கொண்டால் கூலி தருவான். இப்படி ஒரு பரீட்சை கூடமாகத்தான் இஸ்லாம் வந்து இந்த உலக வாழ்க்கையை சொல்லுது. அப்போ இது நிரந்தரம் கிடையாது. பரீட்சை கூடம் என்று சொன்னால் பரீட்சை கூடம் எப்படி இருக்கும், அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். பரீட்சை ஹாலுக்கு போயிட்டீங்க என்று சொன்னால் எல்லாரையும் போல் சுதந்திரமாக இருக்க முடியாது, பக்கத்தில் உள்ளவன்ட்ட கூட பேச முடியாது, அப்போ இப்படியான ஒரு காப்பி அடிக்க முடியாது, இப்படி பல விஷயங்கள் என்ன இருக்குது. அது குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி நீங்கள் இன்னொரு ஒரு மணி நேரம் நான் உட்காந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ பரீட்சைன்னு சொன்னால் அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகளை வச்சுருப்பாங்க. அந்த கட்டுப்பாடு வந்து சிரமந்தான். அந்த பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி பல தியாகங்களை நம்ம செய்யணும். படிப்பதற்காக வேண்டி கொஞ்சம் விளையாட்டுகள்லாம் ஒதுக்கணும், வேறு வேறு வேலைகள்லாம் விட்டு விடணும், தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் செய்யணும், ராத்திரியில் கொஞ்சம் அதிக மணி நேரம் முழிக்கணும், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், அப்போ படித்து கொண்டே இருக்கணும். இப்படியெல்லாம் சில சிரமங்களை நம்ம அடைஞ்சாதான் அந்த பரீட்சையில் தேர முடியும். அப்படி தேறினால் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும். நல்ல ஒரு அந்த நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்ல ஒரு தகுதிக்கு வந்துடணும்னு வைங்க, அது நம்முடைய வருங்காலத்துக்கு உதவும். அப்போ அந்த பரீட்சை நேரத்தில் நம்ம சில சிரமங்களை அடைந்தால் பிறகு நல்ல நிலை அடையலாம் என்று இருக்கிறதுனால தான் அவன் 100 மார்க் வாங்குறதுக்காக சாவுறாங்க. எப்போ பார்த்தாலும் டிவி வீடியோ அது மாதிரி வைத்திருந்தவர்கள்லாம் என்ன செய்வாங்க, ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுருவாங்க. பரீட்சை வரும்பொழுது வீட்டில் வந்து கேபிள்லாம் கட் பண்ணிடுவாங்க, டிவியே போட மாட்டாங்க. எதுக்காக, அது ஒரு தியாகம்தான் அது அவங்களுக்கு. அதிலேயே பார்த்து பார்த்து பழகினவங்க. பரீட்சையில் நம்ம தேரணமாக இருந்தால் சில விஷயங்களை நம்ம ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். ஒரு முழு மூச்சோடு தான் இருக்கணும்னு சொல்லும்போது அதெல்லாம் சிரமமாக இல்லையா, அதெல்லாம் அவன் அதற்கு முந்தைய அவன் வாழ்ந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அது அவனுக்கு சிரமம். அவனுடைய சக நண்பர்கள் இதிலெல்லாம் அக்கறை இல்லாதவன் அவனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் ஊர் சுற்ற போவான், சினிமாவுக்கு போவான், பீச்சுக்கு போவான், பல பல இடங்களுக்கு அவன் போவான். இவனு போக முடியாது. ஏன் போக முடியலை, நம்ம படிக்கணும், நம்ம பாஸ் ஆகணும், நம்ம உயர்ந்த நிலையை அடையணும் இப்படின்னு ஒரு லட்சியத்தை வச்சிடும் பொழுது மற்றவர்களுக்கு இருக்கிற சுதந்திரங்கள்லாம் கூட இவனுக்கு இல்லாமல் போயிடும். அதுவே கஷ்டம்தானே. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவித்தால் பிறகு ஒரு நல்ல நிலை கிடைக்கும் என்று ஒரு வாய்ப்பு இருக்குமையானால் இந்த கஷ்டம் கஷ்டமாக தெரியுமா, தெரியாது. அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கூடுதலாக முழிக்கிறது கஷ்டம்தான். காலையில் சீக்கிரமாக வழக்கத்தை விட சீக்கிரமாக எந்திரிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டம்தான். அந்த கஷ்டமாக இருந்தால் அவன் என்ன செய்கிறான், இப்படி நம்ம கஷ்டப்பட்டால் தான் நாளைக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு வரக்கூடிய நேரத்தில் நாளைக்கு நமக்கு நன்றாக இருக்கலாம் என்று இருக்குமையானால் அந்த கஷ்டம் ஒருவனுக்கு கஷ்டமாக தெரியாது. அதை சகித்து கொள்வான். இந்த கஷ்டத்தை பற்றி பிரச்சனையே இல்லை, இதை நான் சகித்து கொண்டால் இதுக்கு பிறகு நல்லா இருப்பேன் இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான். அப்போ இந்த உலகம் நமக்கு எல்லாம் எப்படி தந்திருக்கான்னு கேட்டால், கலக்கல் மௌத்தவுள் ஹயாத்த, வாழ்வு மரணம் ரெண்டையும் நான் படைத்திருக்கிறேன் எதற்கு என்று சொன்னால், லீ நபுலுவக்கும் ஐயுக்கும் அகசுன் அமலா, உங்களில் அழகான முறையில்
அமல் செய்யக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள் யார் யார் இருக்கிறீர்கள் என்று நாம் சோதிப்பதற்காக. அப்போ அது மரணம் வாழ்க்கையில் அந்த உலகத்தில் தந்திருப்பது வந்து ஒரு பரீட்சையாக உங்களுக்கு தந்திருக்கிறேன். பரீட்சை என்பது வந்து எல்லா வசதியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த பரீட்சையில் தேர்வதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் நல்லா கொடுத்துட்றான். பரீட்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளி கொடுத்துக்கொண்டே அத்தனை பேருக்கு ஒரே கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த வகுப்பில் வந்து இன்றைக்கு அரசாங்க பரீட்சையாக இருக்குன்னு வைங்களேன், நாடு முழுவதுக்கும் ஒரே கொஸ்டின் தான். அந்தந்த பள்ளிக்கூடத்துடைய பரீட்சை தனியாக இருக்கிறது. அரசே நடத்தக்கூடிய உயர் வகுப்பு பரீட்சையாக இருக்குமே ஆனால் கேள்வித்தாள் என்ன இருக்கேன், ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அனைவருக்குமே. அப்போ எல்லா மாணவர்களுக்கும் ஒரே கேள்வித்தாளை கொடுக்குற பரீட்சை வந்து உலகத்தில் உள்ள பரீட்சை. அல்லாஹ் வைக்கிற பரீட்சை எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கேள்வித்தாள் தனித்தனியானது. ஒருத்தனுக்கு உள்ள கேள்வித்தாள் ஒருத்தனுக்கு கிடையாது, ஒருத்தனுக்கு உள்ள சோதனை இன்னொருத்தனுக்கு கிடையாது. அவன் அவனுக்கு தனித்தனியான சோதனைகள் அல்லாஹ் கொடுக்குறான். அந்த சோதனைக்காகத்தான் நமக்கு எல்லாம் தரப்படுகிறது. துன்பங்கள் மட்டுமில்லை இன்பங்களும் கூட. துன்பங்கள் தான் சோதனைன்னு கிடையாது. அந்த பரீட்சைத்தாள் எப்படி இருக்குன்னு கேட்டால் நிறைய ஒருத்தனுக்கு தாறுமாற பணத்தை கொடுக்குறான்னு வைங்க, அது பாக்கியமா? பாக்கியம் கிடையாது. இந்த தாறுமாறான பணம் இவனை எப்படி ஆக்குது? அந்த பணத்துக்குரிய ஜக்காத்தை ஒழுங்காக கொடுக்குறானா? ஏழைகளை கவனிக்கிறானா? திமுறு இல்லாமல் நடக்கிறானா? பணம் வந்து விட்டது என்பதற்காக நான் எது வேண்டாலும் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு போகிறானா? அடியாளுக்குள்ளே வச்சுட்டு அடுத்தவங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறானா, மிரட்டுறானா? இது எல்லாத்தையும் நல்லா என்ன செய்கிறான், அந்த பணத்தை கொடுத்தது என்னமோ ஒரு பாக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது அவனுடைய கேள்வித்தாள். அது பணத்தை ஒருவனுக்கு அதிகமாக அல்லா கொடுப்பானே ஆனால் அவனுக்குரிய கேள்வித்தாள் என்ன, இந்த பணத்தில் நீ கரெக்டாக நடக்கிறியா இல்லையா அங்கேருந்து கவனிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதில் நீ சரியாக இருந்தால் தான் அங்கே மறுமையில் உனக்கு வெற்றி. இதில் நீ சரியாக இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பணத்தை கொடுத்து என்ன கதி? நரகந்தான். அந்த எல்லா இன்பத்தையும் இழந்துருவோம். அப்போ மறுமைக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒருவனுக்கு கொடுக்குற இன்பங்களும் சோதனை தான், ஒருத்தனுக்கு கொடுக்குற துன்பங்களும் சோதனை தான். அப்போ இன்பத்தை நம்ம என்ன செய்கிறோம், சோதனை வழங்க மாட்டேங்கிறோம். இன்பமாக இருந்தால் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறோம். அதுதான் ஆபத்தான சோதனை. அதாவது பரீட்சை பேப்பரை வந்துங்க ஒருத்தனுக்கு கடினமான கேள்வி, கடினமான கேள்வியை எழுதி அதை ஒரு சாதாரண நியூஸ் பிரிண்டில் அடித்து கையில் கொடுக்குறோம். லேசான கேள்வி எழுதி நியூஸ் பிரிண்டில் கொடுத்தோன்னு வைங்களேன், அது பேப்பரில் நியூஸ் பிரிண்டாக இருக்கணும் மட்டமாக தெரியும். கடினமான கேள்வி எடுத்து ஆர்ட் பேப்பரில் அடித்து கொடுக்குறோம், அது எப்படி இருக்குது? கேள்வி கடினம் பார்க்க கவர்ச்சியாக இருக்கும். ஆர்ட் பேப்பர் இப்போ என்ன செய்யறான், பணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு ஆர்ட் பேப்பரில் கேள்வி வந்துருச்சு. இன்பங்களை கொண்டு சோதிக்கிறவங்களாம் எப்படின்னு கேட்டால் ஆர்ட் பேப்பரில் கடினமான கேள்வி கொடுக்குற மாதிரி. ஏன்னா அது கஷ்டம், தேர்றது கஷ்டம். துன்பங்கள்லையாவது சகிச்சுட்டு போயிடலாம். இந்த இன்பங்கள் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தான் ஆணவம் திமுரு மண்டகனம் எல்லாமே வரும். எல்லா அநியாயமும் செய்கிறவன்லாம் யாருன்னு கேட்டால் பவர் உள்ளவன் அநியாயம் செய்வான், பவர் இல்லாதவன் அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படுவான். அநியாயம் செய்கிறவன்லாம் யாராக இருப்பான்னு கேட்டால் பதவி அந்தஸ்து பணம் ஆள் படை பலம் யார் வச்சுருக்கிறார்களோ அவங்க தான் அநியாயம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இது வந்து அநியாயம் பண்ணுவதே இயல்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவனுக்கு அந்த கேள்வியை கொண்டு கொடுக்கப்படுது. இவன் என்ன செய்கிறான், பேப்பர் நல்ல குவாலிட்டியான பேப்பராக இருந்தவுன்னே பெருமிடிச்சுக்கலாம் பார்த்திக்கலாம், நமக்கு கேள்வி பெரிய நல்ல பேப்பரில் இருக்குது. அட கேள்விலாம் கடுமையாக இருக்குடா, நீ தேர முடியாதுடா, நியூஸ் பிரிண்டில் அடித்து கொடுத்த கேள்வி வந்து லேசாக இருக்குது, பேப்பரை பார்த்து அப்படி மயங்கிடக்கூடாது. பேப்பர் சாதா பேப்பராக இருந்தாலும் கேள்வி வந்து எளிதாக இருக்கிறது. இது பேப்பர் உயர்ந்த பேப்பராக இருந்தாலும் கேள்வி கடுமையாக இருக்கிறது. இந்த உதாரணத்தின்படி தான் இந்த உலக வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் தரப்படுகிறது. துன்பங்களை தரும்போது என்ன செய்கிறது, நம்ம பேப்பர் மட்டும் பார்க்குறோம், கேள்வி லேசாக இருக்கிற ஜெயிச்சிடலாம் ஈஸியாக. துன்பங்கள் கொடுக்கப்படுமையானால், இழப்புகள் கொடுக்கப்படுமையானால் மறுமைக்கான பரீட்சைகளை தேர்வது லேசு. இன்பங்கள் வந்து சைத்தானோட ஆதிக்கம் கூடுதலாக இருக்கும், துன்பங்களில் சைத்தானோட ஆதிக்கம் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும்னு கேட்டால் எல்லாமே சோதனை. ஒருவனுக்குமா திடகாத்திரமாக உடல் அமைப்பு இருக்கிறது, இது கொடுத்தவனே பாக்கியமா இது, இதுவும் அது அவனுக்குள்ளே பரிச்சை தான். இதை நீ எப்படி செய்கிற, இந்த உடல் அமைப்பு இருக்கிறதுனால இந்த உடலை வைத்து கொண்டு எனக்கு ஏழும் உனக்கு ஏழாது என்று சொல்லி பலவீனர்கள் மீது நீ ஆதிக்கம் செலுத்துகிறாயா, அல்லது நீ அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், இந்த நான் இந்த உங்களை உடல் இருந்து கூட இதை கொண்டு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய்கிறேனா, இதை நான் தவறாக யூஸ் பண்ணி கெட்டது செய்கிறேனா என்பதை கண்டறிவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த உடல் அமைப்பை தந்திருக்கிறான். புள்ள குட்டிகளை தாறுமாற எல்லாம் கொடுத்துருவான், பெரிய ஃபேமிலின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க குடும்பம் தான் ஊரில் அதிகமாக நம்பர் கொண்டவங்களாக இருப்பாங்க.
இது என்னது பெருமை? இதுவும் சோதனை தான். இவ்வளோ பிள்ளைக்குட்டிகள் இருந்தால் கூட எப்போ மாதிரி சாதாரண மனுஷனா நீ நடக்கிறியா, அல்லது இந்த பிள்ளைக்குட்டிகளுடைய செல்வத்தை வைத்து நீ பெருமை அடிக்கிறியா, அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறாயா, அவங்களையும் பயன்படுத்தி கொண்டு நீ அநியாயம் செய்கிறியா, இந்த மாதிரியான ஒரு கேள்வி அங்கேயும் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் எதை கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு பதவியை கொடுத்துட்டான், இந்த பதவிங்கிறது மட்டும் அந்தஸ்தாது, அதுதான் கடுமையான சோதனை. இந்த பதவி வந்தால் தான் நிறைய அநியாயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அது தூண்டும். அந்த பதவியுடைய தன்மை என்னன்னு கேட்டால், அவன் நல்லவனாக நடக்கிறேன்னா ரொம்ப ஈஸியாக கெடுத்து விட்டுரும். அப்போ இந்த பதவிகள் ஒருத்தனுக்கு வந்தவுடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, அவனுக்கு மட்டும் பதவி எனக்கு மட்டும் இல்லை அப்படி நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிக்கிட்டான், அந்த மாதிரி பதவி நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பிறண்டுருவோம், மர்ம வாழ்க்கை நாசமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. துன்யாவில் நல்லா இருக்கலாம், சலாம் போடுவாங்க, கை கட்டுவாங்க, காலில் விழுவாங்க, அது நிறைய துன்யாவில் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். மர்மை வாழ்க்கையை அது பாழாக்குற அளவுக்கு வேற எதுவும் பாழாக்காது. பதவிகள் பாழாக்குற அளவுக்கு என்ன செய்யாது, மற்ற எந்த பாக்கியமும் பாழாக்காது. அப்போ நம்ம இன்பமாக இருந்தாலும் அதுவும் சோதனை, துன்பமாக இருந்தாலும் ஒரு சோதனை. இப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் நமக்கு கடுமையான வறுமை, சாப்பாட்டுக்கே கஷ்டம், இது துன்பம் தானே. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை நம்மளை வாட்டி வதைக்கிறதுக்காக வேண்டி இந்த துன்பத்தை தரல. அல்லாஹ்வுக்கு வந்து அங்கே தர்றது தான், இந்த உலகம் ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு சமானம் இல்லை அல்லாஹ்விடத்தில். இந்த ஒட்டுமொத்த உலகம் நீ உங்களுக்கு தான் பாக்கியம் பெருசாக தெரிகிறது, இந்த பாக்கியம்னு நினைக்கிறீங்களே, அவ்வளோ உலகத்தில் அத்தனை பேர் கொடுக்கக்கூட்ட பாக்கியத்தை டோட்டலாக எடுத்து பார்த்தா கூட அது அனைத்துக்கும் அல்லாஹ்வுடைய மதிப்பு என்ன, ஒரு கொசுவின் ரெக்கை கூட சமானம் கிடையாது. அதனால தான் கண்டவனு கள்ளி கொடுக்குறான், இது ஒரு பெரிய நீ நினச்சிட்டு இருக்க பாக்கியம்னு, பணம் காசுலாம் பெரிய பாக்கியம்னு நினச்சிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டோமே ஆனால், நமக்கு கஷ்டப்பட்டால் கூட நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ் ஒரு நோக்கம் தந்திருக்கிறான், இந்த கேள்வியை நமக்கு தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா, இந்த கேள்வியை நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக தேறிடலாம், இதை வச்சு யாருமே அநியாயமெல்லாம் செய்ய முடியாது. அதிகபட்சமாக என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த பசி வரும் பொழுது தப்பாக சம்பாதிக்க தூண்டும். அதில் உள்ள விஷயம் அதிகமாக என்னென்னு கேட்டால், பத்தலையில் வருமானம், வருமானம் பத்தலைன்ற உடனே கலப்படம் பண்ணுவோமா, வேறு மாதிரி அநியாயம் பண்ணுவோமா, ஏமாற்றுவோமா, அடுத்தவங்க சுருட்டிக்கிறோமா, கடன் வாங்கி ஏமாற்றுவோமா, இப்படிங்கிற மாதிரி இந்த சம்பாதிக்கிற விஷயத்தில் மட்டும் என்ன செய்வான், அது தப்பு செய்ய வழி இருக்குது. அந்த மர்மையை நினச்சானா தப்பு செய்ய மாட்டான். நீ என்ன செய்யணும், அல்லாஹ் இந்த வறுமையை தந்திருப்பது வந்து கேள்வித்தாள், இது கேள்வித்தாள் அப்படி தான் இருக்கும், கடுமையாகத்தான் இருக்கும், அது சிரமமாகத்தான் இருக்கும். இப்படி ஒரு மணி நேரம் உட்காந்து யோசிச்சிட்டே இருப்போம் ஒரு கேள்விக்காக வேண்டி, அப்படி தான் இருக்கும். அப்போ அல்லாஹ் வந்து நமக்கு வறுமையை பொருளாதாரத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டான் என்று சொன்னால், அது மற்றவரோட கம்பேர் பண்ணும்போது கஷ்டமாக தெரியும். அடுத்தவங்களோட நீ கம்பேர் பண்ணி பார்க்க, அவன் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு நினைப்ப, அப்படி நினைக்காம அவனுக்கு கொடுத்த கேள்வியோட என் கேள்வி லேசுன்னு நினைக்கணும். அல்லாஹ் எனக்கு பல கோடிகளை தந்துட்டான்னு வைங்க, அந்த கேள்வி கஷ்டம் ஆகிறதுக்கு. உலகத்துக்கு இன்பமாக இருக்கலாம், பெருமை அழிச்சிக்கிறது உதவலாம், ஆனால் அந்த மாதிரி அல்லாஹ் தந்திருந்தானே ஆனால் அந்த கேள்வி நமக்கு வரல, அல்லாஹ் தரலை. இது ஒரு சின்ன கேள்வி தான், இது கஷ்டம்தான், கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து எளிதாக எழுதிடலாம். இன்னும் சொல்ல போனால் பாக்கியம் நினைக்கிறான் பாருங்க, இன்பங்கள் அதெல்லாம் சோதனைன்னு கூட ஒன்று விளங்காது நிறைய பேருக்கு. துன்பத்தை கேளுங்க, கரெக்டாக எல்லாம் சோதிக்கிறாம்மா, எப்படி மனசு நினைக்கிறான்னு கேட்டால், துன்பங்களுக்கு அல்லாஹ் நம்ம சோதிக்கிறான், அப்போ உங்களுக்கு இன்பம் கொடுக்குறது சோதனை இல்லையோ. மக்கள் மனிதன் நினைக்கிறான் சோதனைட விளங்காட்டி எப்படி பரிச்சை தேர்வான், அவன் அட பரிச்சை தான் வச்சிருக்குன்னு தெரிய, பரிச்சை ஹாலில் தான் உட்காந்துருக்கோன்னு விளங்கலைன்னா அவன் பரிசு எழுதுவானா? அப்போ இந்த செல்வம் பாக்கியத்தை கொடுத்தாரலாம் சோதிச்சான்னு சொன்னால், அது சோதனைன்ற விளங்கவே செய்யாது முக்காவாசி பேருக்கு, ரொம்ப கம்மியான பேருக்கு தான் என்ன செய்யும் அது விளங்கும். இவனுக்கு விளங்க, துன்பப்படுறான் அத்தனை பேருக்கு விளங்கிறேன், நம்மளை எல்லாம் ஏதோ சோதிக்கிறான் அப்படி. அந்த நம்ம ஊர் உலகத்தில் சாதாரண பாஷையில் நம்ம சொல்லுவோம், நல்லா ரொம்ப சோதிக்கிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்லா ரொம்ப சோதிக்கிறான். இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம யார் பயன்படுத்துவான், துன்பத்துக்கு உள்ளானவன் தான் பயன்படுத்துகிறான். அப்போ துன்பத்திற்கு உள்ளானவர்களுக்கு இந்த துன்பம் ஒரு பரீட்சை என்று எளிதாக விளங்கிவிடுகிறது. இன்பங்கள் வாரி வழங்கப்பட்டவர்களுக்கு வந்து அதுவும் பரீட்சை தான், பரீட்சைன்ற விளங்க மாட்டேங்குது அவனுக்கு. விளங்காட்டி போடுவனுங்க இருப்பான், நான் திமுறை நடக்கிறதுக்கு இறைவன் தந்திருக்கிறான், நான் ஆட்டம் போடுவதற்கு இதை நான் பயன்படுத்துவேன் அப்படி நினைத்தானே ஆனால் அவனுடைய மர்ம வாழ்க்கை என்ன ஆகும்? அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டால், வறுமை இருக்கா, ஒரு மேற்றே கிடையாது. அல்லது ஊனம் இருக்குதா, ஊனங்கிற பெரிய பாதிப்பு தானே. சில விஷயங்கள் பின்னாடி வறுமை கூட பின்னாடி மாறிடும், அது முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். வறுமை வந்தால் கூட இந்த கேள்வி வந்து அதில் நிரந்தரமாக ஒரே மாதிரி ஆக்க மாட்டான், ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி நமக்கு.
ஒரு மாதத்துக்கு ஒரு கேள்வி தான் வழங்குதா, இன்றைக்கி பணத்தை கொடுத்து சோதிப்பானா, வறுமையை கொடுத்து சோதிப்பானா, அப்புறம் என்ன செய்வான்ல, இவன் அள்ளி கொடுத்து கொஞ்சம் பார்த்து கொடுப்பான், அதுவும் சோதனை தான். அப்போ இந்த வறுமையை கூட மாறி வரும், வறுமையாக இருக்கும் பொழுது இந்த பரீட்சையை எடுத்துக்கொள்கிற மாதிரி அந்த வறுமை மாறும் பொழுதும் நம்ம பரீட்சையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டும் பரீட்சையை பரீட்சைன்னு நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன வராது, எந்த கவலை வந்தாலும் சரி சரி அல்லா வந்து மற்றவனுக்கு இல்லாமையாக இருக்குது, எல்லாருக்கும் தான் பேப்பர் கொடுத்துருக்குறான், எவன் அதை பொறுப்போடு இருக்கானா ஜெயிக்க போகிறான், எவன் பொறுப்போடுகளே தோக்க போகிறான், நம்ம பொறுப்போடு இருப்போம் அப்படி நினைத்தோமே ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி வந்து கண்ணு தெரியலை, கைகால் வழங்கலை, ஊனம் இது பாக்கிய குறைவு தானே, துன்பம் தானே, இந்த துன்பத்தினால இதுக்கு இது இது பரீட்சையா இல்லை இவனை வேதனை செய்கிறதா, இவனை தண்டிக்கிறதுக்காக வேண்டிய எல்லாம் செய்கிறான் இல்லை, அவனுக்கு இவனை தண்டிக்கிறதுக்கு எந்த முன்பகையா, உனக்கும் எல்லாம் கொஞ்சம் சண்டையா, அப்படி ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீ பிறக்கும்போது அப்படி எல்லாம் ஆக்கிட்டான்னு வைங்க, ஒரு பாவம் நீ செய்யலையே, அப்படி இருக்கும்போது குருடன் ஆக்குறான், அப்படி இருக்கும்போது செவனன் ஆக்குறான், சிலரை சிலரை கைகால் இல்லாமல் ஊனமாக்குறான், ஊமையாக்குறான், இப்படிலாம் ஆக்குறான்னு சொன்னால் அவன் நம்மளை தண்டிக்கிறதுக்கும் அதை செய்யலை, நம்ம மேலே அவனுக்கு எந்த ஒரு வெறுப்பும் பகையும் கிடையாது. நமக்கு அந்த பேப்பரை தந்துருக்கான் அவ்வளோதான். என்ன பேப்பரு, இந்த கண் இல்லாமல் உனக்கு இருக்க ஒரு இழப்பு தான், இந்த இழப்பை கொண்டு நீ சகித்து கொண்டு இருந்தாயானால் உனக்கு கூலி இருக்குது. அமல்கள் செய்வதால் அடைவதை விட இவங்கிடத்தில் எல்லாம் எதிர்பார்க்குறேன்னா சபுர். இவன் அதை எப்படி, என் இறைவன் எனக்கு சோதிக்கிறான், இந்த சோதனையை நான் புரிந்து கொண்டேனேயானால் இந்த அற்பத்திலும் அற்பத்திலும் அற்பமான இந்த உலகத்தில் நான் கஷ்டப்பட்டாலும் அழிவே இல்லாத நிரந்தர சொர்க்கத்தில் நான் நன்றாக இருப்பேன், மறுமையில் நன்றாக இருப்பேன், மறுமையில் நான் நன்றாக இருக்கிற வழி லேசாக இருக்கிறது, எனக்கு கண்ணுங்காது நல்லா இருக்குன்ற வைங்களேன், சொர்க்கத்தை அடைகிற வழி எனக்கு கஷ்டம், எனக்கு கண்ணு இல்லைன்ற வைங்களேன், அதுக்காக வேண்டிய பொருந்தி கொள்வது மட்டும்தான் தேவை. கண்ணு இல்லாத ஒருத்தன் வந்து எல்லாம் நான் புரிஞ்சு கொள்கிறேன்னு சபர் பண்ணிட்டானே ஆனால் அந்த சபுருக்காக வேண்டி அவனுக்கு சொர்க்கத்துக்கு போகிற வழி லேசாகுதா இல்லையா, அவனுக்கு ஒன்றும் இழப்பு ஒன்றும் கிடையாது. ஊன உற்றவனுக்கு அநீதி அளித்துட்டான், இறைவன் இருந்தால் அநீதி செய்யலாமான்னு கேட்குறாங்களே, அதுக்கெல்லாம் கூட இந்த மர்மதா ஆன்சராக இருக்குது. இந்த பகுத்தறிவாளர்கள் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு என்ன பணம், இவனுக்கு ஏன் பணம் இல்லை, அவனுக்கு ஏன் கைகால் நல்லா இருக்குது, இவனுக்கு ஏன் ஊனமாக இருக்குது, என்னடா இறைவன் சமமாக இல்லை அப்படி நினைக்கிறான்ல, அப்படி நினைக்காத, ஏன்னா இதோட முடிஞ்சு நினைக்கிறவன் அப்படி நினைக்க முடியும், இந்த உலக வாழ்க்கையோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறானே அவன் தான் அந்த கேள்வி கேட்க முடியும். இது பரீட்சை, அப்புறம் தான் கொடுக்க போகிறானே. எங்கள் நம்பிக்கை பிரகாரம் அந்த ஊனமுற்றவன் வந்து மறுமையில் துர்பாக்கியசாலியா இல்லை, குருடன் வந்து குருடன் தான் எழுப்பப்படுவானா, எழுப்பப்பட மாட்டான், குருடன் பார்வையோடு தான் எழுப்பப்படுவான். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், மண் கானஃபி ஹாதிஹி ஆமா ஃபஹுவஃபில் ஆகிரத்தி ஆமா, யார் இந்த துன்யாவில் வந்து சிந்திக்காத குருடனாக இருக்கிறானோ அவன் தான் குருடனாக வருவான். அப்போ கூட கேட்பான், யார் அப்பிலி மஹசர்த்தனி ஆமா இப்போ கது குந்து பசீரா, யாரில் என்ன இதுக்கு நீ குருடனாக எழுப்புன, எனக்கு உலகத்தில் பார்வையெல்லாம் இருந்துச்சே அப்படின்னு கேட்பானா, குருடனாக எழுப்புறது குருடன் கிடையாது, கருத்து குருடனாக இருக்கான் பாருங்க, அவனை தான் எல்லாம் வந்து குருடனாக எழுப்புவானே தவிர கண் குருடா உள்ளவன் வந்து பார்வையோடு தான் எழுப்பப்படுவான். கண் குருடாக உனக்கு இருந்தாலும் நீ வந்து அங்கே குருடனாக இருக்க மாட்டாய், இந்த குருடு என்றதுனால் எவ்வளோ இழக்கிற, அமலுக்கு மட்டும் அதில் கூலி தருவானா, இழப்புக்கும் தருவான். இப்போ நம்ம எவ்வளோ அந்த கண் இருக்க போய் தானங்க இது சிவப்பு பச்சைன்னு எவ்வளோ ரசிக்கிறீங்க, இதெல்லாம் அவனுக்கு கிடைக்குமா, கண் இல்லாத ஒருத்தனுக்கு வந்து ஊட்டியை பார்த்து ரசிக்க இயலுமா, கொடைக்கானலில் போய் ரசிக்க முடியுமா, அழகான காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியுமா, அழகான ட்ரெஸ்ஸை பார்த்து ரசிக்க முடியுமா, மாட மாளிகைங்கிறீங்க சொல்லிக்கிற வேண்டியது அவனுக்கு என்ன தெரியும், பெரிய பொங்கலா பயங்கரமாக இருக்கு, அவனுக்கு என்ன ஒன்றும் தெரியாது, இப்போ பார்வை இருந்து குருடனாக போனவன்டே தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கிறதுனால, பிறக்கும்போதே குருடனாக இருந்தானா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அவன் வந்து நம்ம எதையெல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கிறோமோ, அழகான காட்சிகளை அழகான பொருட்களை பார்த்து ரசிக்கிறோமே, அந்த ரசனையெல்லாம் அவன் இழக்கிறானா இல்லையா, அவனுக்கு எல்லாம் அநீதியாக செய்யுமா, அதையெல்லாம் இழக்கிறான் என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் இழந்து நான் இறைவனுக்காக சபர் பண்ணி கொண்டேன் என்று சொன்னால் மற்றவர்கள் படுற கஷ்டம் நான் பட தேவையில்லை, கொஞ்சாமல் செஞ்சால் போதும், சபர் செய்து கொண்டு அந்த சபருக்கே கூலியை சொர்க்கம்னு சொல்லி என்ன இருக்குது, மார்க்க தனித்தனியாக ஒவ்வொரு குறைகளுக்கும் என்ன மாதிரி கூலி இருக்குதுன்னு நான் பின்னாடி விளக்குவோம், பொதுவான அம்சத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அவனுக்கும் அதுக்குரிய வாசல் என்னது லேசாகி விடுகிறது, மரணம், ஒருத்த நம்ம மரணம் நமக்கு தெரியாது கவலைப்பட மாட்டோமே, மரணம்னு சொன்னால் அடுத்த ஆள் மரணம் தான், நம்ம மரணத்தை எப்படி கவலைப்படுறோம், நம்ம தான் போயிடுவோமே, பிறருடைய மரணத்துக்காக நம்ம கவலைப்படுவோம், யார் மரணத்துக்கு, பாப்பா மரணம், அம்மா மரணம், அண்ணன் மரணம், தம்பி மரணம், பொண்டாட்டி மரணம், புள்ள மரணம், இப்படிங்கிற மரணங்கள் ஏற்படுமே ஆனால் அது இழப்பு தானே, அது ஒரு துன்பம் தான். இந்த துன்பம் வந்து
வரவேண்டிய நேரத்தில் வந்தால் துன்பம் கிடையாது. சில பேர் எப்படா போவான்னு காத்துட்ருப்பாங்க, அப்போ வீட்டில் துன்பமாக இருக்கும், சும்மா சொல்லிக்கிறாங்க, ரொம்ப அழுகிற மாதிரி காட்டிக்கிறானே தவிர இவர் பெரிய டிஸ்டர்பாக இருக்காரு. அப்படியான ஒரு காலத்தில் அப்படி டிஸ்டர்ப் நினைக்காவிட்டால் கூட ஒரு 80-85 அப்படி மூத்தா பண்ணார்னு வைங்களேன், அது பெரிய ஒரு தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது. ரெண்டு நாள் மூணு நாள் சகஜமாக ஆகிக்கிறோம், பெருசாக பாதிக்காது. நான் சொல்கிற மரணங்கிறேன்னு கேட்டால் துன்பமாக எது தெரியும்னு கேட்டால் எல்லாருக்கும் வர்ற மாதிரி இல்லாமல் சின்ன வயசில் வந்துடுது. ஒரு 25 ஒரு செத்து போயிடுறது, 10 செத்துடுறது, 5 பிள்ளை ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை போயிடுறது. இதுகள்லாம் ரொம்ப பாதிக்குமா இல்லையா? பெத்த குழந்தைய கொஞ்சி சீராட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முழு ஈடுபாடு எப்போ இருக்கும் குழந்தையின் மீது? அந்த சின்ன பருவத்திலாம் இருக்கும், அதுக்கு ரெக்கம் முளைச்ச பிறகு நம்ம கவனிக்க மாட்டோம், அதன் மீது ஈடுபாடு இருக்காது. ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்தால் போதும், அவ்வளோதான் நமக்கு பிள்ளைக்கும் உள்ள உறவு சொல்லுங்களா, அதுக்கப்புறம் எங்கே சுற்றினாலும் பரவாயில்லை. குழந்தையாக இருந்தால் எல்லா நேரமும் நம்ம கண் பார்வையில் இருக்கணும், எல்லா நேரமும் நம்ம கையில் இருக்கணும், எல்லா நேரமும் நம்ம அரவணைப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி ஒரு பிள்ளையை பறி கொடுத்து விட்டால் எவ்வளோ துன்பம் வரும்? இழப்பு தானே, மற்றவனுக்கு இல்லாத ஒரு இழப்பு தானே அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் அது இழப்பில்லை, பரீட்சை. அது என்ன கிடையாது? அது இழப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சுருக்கான், அதில் என்ன பரீட்சை? இதை நான் எடுக்கிறேன் இப்போ என்ன செய்ய போகிறேன், இதை நான் உனக்கு தரேன் எப்படி செய்ய போகிறேன், உன் கண்ணை இல்லாமாக்குறப்பின் என்ன செய்ய போகிறேன், உனக்கு கால் இல்லாமாக்குறப்பின் என்ன செய்ய போகிறேன், உனக்கு பதவியை தரப்புறேன் என்ன செய்ய போகிறேன், உன் பதவியை எடுக்க போகிறேன் என்ன செய்ய போகிறேன் இப்படின்னு ஒன்றும் ஒன்றுமே மனுஷனுக்கு பரீட்சை, ஒவ்வொரு நாளும் பரீட்சை. பரீட்சைன்னா என்னது? முடிஞ்சு போகிறது கிடையாது. 24 தூங்குகிற நேரம் தவிர நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும் பரீட்சை தான். ஒருத்தன் வந்து உங்களை வந்து திட்டிட்டு போகிறான், அது பறிச்சு தானே போய்கிட்டே இருக்க இடா அப்படிங்கிறான். ஒருத்தன் மனசை பாதிக்குமா இல்லையா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு ஒரு மார்க்கம் இருக்கா இல்லையா? அப்போ எல்லாத்துக்குமே பரீட்சை என்பது வந்து நம்ம வாழ்க்கை முழுவதும் எல்லா நேரமும் பரீட்சை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி தான் இந்த துன்பங்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் எந்த துன்பமாக அது இருக்கட்டும், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்து இழந்துட்டீங்க, என்னத்தை இழந்துட்டீங்க, என்ன ஒன்றும் இழக்கலை. இது அற்பமான போட்டு போக போகிறோம், நான் என்ன சொல்கிறேன், போட்டு வச்சுருந்தா கூட என்ன என்னத்தை அனுபவிச்சுருவீங்க? நம்ம செல்வம் பாக்கியம்ங்கிறமே அதில் என்ன நீங்கள் அனுபவிக்கிறீங்க? சொல்லிக்கிற எனக்கு நான் கோடீஸ்வரன் பல மல்டிமில்லியன் சொல்லிக்கிற வேண்டியதுதான், அந்த அரைக்காப்பிடி அரிசி தானே சாப்பிட முடியும். பணக்கார பெரிய செல்வந்தராக இருக்கிறதுனால ஒரு 2 அரிசியை சாப்பிடுவார் அவர், அப்படி சாப்பிட அந்த அளவு தானே, அவ்வளோ தானே. நீ என்னத்தை செஞ்சாலும் அதிகபட்சமாக என்ன செய்வேன், அவன் 100 சாப்பிட்டான்னு சொன்னால் ஒரு 2000 வந்தால் குவாலிட்டி ஏற்றி சாப்பிட முடியும். 100,000 சாப்பிட இயலுமா ஒரு நாளைக்கு? ஒரு வேலைக்கு 1,00,000 சாப்பிட இயலுமா? நீ பல கோடிக்கு அதிபராக தான் இருந்துட்டு போ, உனக்கு என்ன சாப்பிட இயலும்? ட்ரெஸ் போடுற ஆடை அணிகிறது, இன்னும் 100 சட்டை கொடுத்தா நீ வந்து 5,000 சட்டை எடுக்கலாம், 10,000 கூட எடுத்துகிட்டு போ, ஒரு 5 10 எடுக்க முடியும், எடுக்க முடியாது. வீடுகள் இருக்குது, ஊரை வளைச்சி வீடை வாங்கி போட்டுருக்குறீங்க, 2-4 கட்டில் அதெல்லாம் படுக்க முடியும், அவ்வளோதான் நமக்கு உள்ள அளவு. அப்போ நம்ம எந்த ஒரு பாக்கியம் இருந்தாலும் நம்ம என்னத்தை போட்டு அனுபவிக்கிறோம்? சும்மா மாயை, இது எனக்குரியது எனக்குரியன்னு சொல்லிக்கிற மாயையை தவிர அதை நம்ம அனுபவித்தோமா? அனுபவிக்கலை. ஒருத்தர் இதே மாதிரி பங்களா 100 ஒருத்தனுக்கு இருக்குங்க, அதனால் அவன் அதில் என்னத்தை அனுபவிச்சான்? என்னுடையது இந்த 100 சொல்கிறத தவிர திங்கிறது அனுபவிக்கிறான், உடுத்துறது அனுபவிக்கிறான், அவன் பயன்படுத்துகிற பேனா பென்சில் வாட்சி எல்லாம் அனுபவிக்கிறான். ஓகே, இந்த 100 அவன் என்ன செஞ்ச போய் பார்த்து கூட இருக்க மாட்டான், எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது. செத்து போன பிறகு எங்கே இருக்குன்னு தெரியாமல் அவன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவனுக்கு சொத்து எங்கே இருக்குன்னு கணக்கு பிள்ளை கூப்பிட்டு கேட்பான், எங்கெல்லாம் இருக்குது நமக்கு சொத்து, உனக்குள்ள சொத்து எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் கொடுத்தான்னு சொன்னால் இது பெரிய பெரியதாக இன்ப மாயை. நம்மளாம் பெருசாக நினச்சிக்கிறது, அதெல்லாம் பெரிய தரஞ்சா அந்தஸ்து நினைக்கிறது. அப்போ நம்ம அதிகமாக கொடுத்து அதிகமாக கொடுத்துறான்னு நீ வந்து புறாமப்படுறீ, என்னத்தை போட்டு அதிகமாக கொடுத்தான், அதிகமாக கொடுத்தவன் என்னத்தை கழிச்சுட்டாங்கிறேன், அதிகமாக கொடுத்த அதிகமாக யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவர் என்னத்தை செய்து விட்டார்? சின்ன வித்தியாசம்தான். நம்ம பழங்கஞ்சி குடித்தோம்னா பிரியாணி திம்பார், இதுதான் வித்தியாசம் வழங்குதா? அது கூட டாக்டர் திங்க வேணான்றான், நமக்கு திங்கியலை அவனுக்கு திங்கியலை வழங்குதா? நமக்கு திங்க வசதி இருக்கு அவனுக்கு, திங்க உடம்பு இருக்காது, இப்படியும் எல்லாம் டிஃபரெண்ட் பண்ணி விட்டுறான். அப்போ என்ன பாக்கியம் பாக்கியன்ட்டு இது புறாம போட்டுட்டு இருக்கிறீங்க? எதை எல்லாம் கொடுத்தானோ கரெக்டு, அது அந்த பரிசு எழுதுவோம். உனக்குள்ள பரிசு, நீ கோர்ஸ் எடுத்துட்டியா என்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து அது ஒரு பரிசையாக இருக்கும், பிஏ படிச்சுன்னா அதுக்கு ஒரு பரிசையாக இருக்கும், அவன் கல்வி வேற உன் கல்வி வேற அப்படி தான் இருக்கும், அவன் கல்வி அவன் எழுதும் உன் கல்வி நீ எழுது, இப்படி நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம ஏன் அந்த துன்பங்களுக்கு அவ்வளோ கலங்க போகிறோம், துன்பங்களுக்கு ஏன் நம்ம வந்து இடிஞ்சு போய் உட்காந்துட போகிறோம்? அப்போ எந்த மாதிரி துன்பங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இது வந்து அல்லாஹ் சோதிக்கிறான், அது கூட நிரந்தரம் இல்லை, இப்போ சோதிக்கிறான்,
இப்போ மாற்றி வேறு ஒன்று தருவான், அப்புறம் வேறு ஒன்று தரும், அதுவும் சோதனை தான். இதை மாற்றணும்னா அப்பாடா சோதனையில் தப்பிச்சு நினச்சிடக்கூடாது. உங்களுக்கு பிள்ளை இப்போ 20 வருஷம் பிள்ளை இல்லை, பிள்ளையை கொடுத்துடும், அப்பாடா சோதனையை தேறிட்டோம்னு சொல்லக்கூடாது. அது அடுத்த சோதனை. அந்த பரிசுகளை தேறிட்ட பிள்ளை இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நீ எப்படி அதை இதுவரைக்கும் எடுத்துக்கொண்டாய், அந்த அதுக்கு நீ தேறிவிட்டாய், சபுராக இருந்து பொறுமையாக இருந்து அல்லாட்ட அழுது பிரார்த்தனை செஞ்சு நீ நடந்து கொண்டு இருந்தாயானால் அதில் தேறிட்ட. இப்போ பிள்ளையை கொடுத்துட்டான்ல, அதுவும் பரிசு, அதில் தேறணுமே, அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய், அதில் எவ்வளோ ஆற்றம் போடுகிறாய், அந்த பிள்ளை நீ எப்படி வளர்க்குறாய், இப்படிங்கிற அந்த பிள்ளைக்கு அவன் எவ்வளோ பெரிய அநியாயம்லாம் செய்கிறாய், அந்த பிள்ளைக்கு நம்ம அந்தஸ்து நம்ம செல்வ செழிப்பாக வளர்க்கணுங்கிறக்காக அநியாயம் தெரியா, அல்ல பிள்ளை பாசம் உன்னை கண்ணை மறைக்குதா, இப்படி அதுலேயும் சோதனை இருக்கத்தானே செய்யுது. அப்போ ஒரு துன்பத்திலிருந்து விடுபட்டு அடுத்து ஒரு இன்பம் கிடைத்தால் அது சோதனை, அந்த இன்பத்தை பறித்து மறுபடி துன்பம் வந்தால் அது ஒரு சோதனை, அதிலிருந்து அடுத்து ஒரு இன்பம் வந்தால் சோதனை, துன்பம் துன்பம் துன்பத்துக்கு அப்புறம் துன்பம் வந்தால் சோதனை, ரெண்டு மிக்ஸ் ஆகி கூட வரும். ஒரு நேரத்தில் ஒரு பயங்கரமான சந்தோஷமும் இருக்கும், பயங்கரமான கவலையும் இருக்கும்ல. அன்னைக்கு வந்து ஒரு ஆள் மூத்தா போயிடுறாரு, பிள்ளையும் பிறந்துடும். இப்போ என்ன இது எப்படி எடுத்துக்கிறது, முக்கியமாக நேசித்த ஒரு ஆள் மூத்தா போயிடுறாரு, அதே அன்னைக்கு அவனுக்கு பிள்ளையும் பிறந்துருச்சு, இதுக்கு அவன் சந்தோஷப்படுவானா அழுவானா, குழந்தை பிறந்துருச்சு, அந்த 20 வருஷம் பிள்ளை இல்லாமல் 10 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து அந்த டெலிவரி ஆகி பிள்ளை பிறந்துருச்சு, பயங்கர சந்தோஷமாக இருக்கும், வாப்பா மூத்தா போயிட்டாருன்னு தந்தி வரும். இப்போ வாப்பா மூத்தா போனதுக்கு அழுகுறதா, பிள்ளை பிறந்து சிரிக்கிறதா, இப்படியும் வாழ்க்கையில் வர்த்தனை செய்கிறது. அப்போ துன்பங்கள் அப்படி இருந்தால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி என்ன செய்யணும், அது பறிச்ச ஒரே நேரத்தில் ரெண்டையும் கொடுக்குறான்ல, அந்த மகிழ்ச்சியும் தந்துட்டு மகிழ்ச்சியை கொண்டாட முடியாத அளவுக்கு துன்பத்தையும் கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பத்ர் போர் எவ்வளோ நெருக்கடியான கட்டம், வந்து ரொம்ப பலவீனமாக இருந்த நேரம், அப்போ தான் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க, 1 வருஷம்தான் ஆகுது. அவங்கள்ட்ட ஆயுத பலம், அந்த பலம், இந்த பணம், பொருளாதார பலம், உடல் பலம், எண்ணிக்கை பலம் எதுவுமே கிடையாது. எதிரிகள் தரப்பில் எல்லாமே நிறைவாக இருக்கிறது, 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு படைபலத்தோடு வர்றாங்க, போர் நடக்கிறது. அதில் வெற்றி கிடைத்தது வந்து கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பேர் அருளை கொண்டு தான் கிடைக்க முடியும். ஒரு மனித கணக்கில் என்ன செய்ய முடியாது, பத்ர் போரில் வெற்றி பெற முடியாது. பத்ர் போரை வந்து இந்த இறை நம்பிக்கைலாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இராணுவத்தை இடப்படக்கூடிய ஒரு நிபுணராக இருந்து ரெண்டையும் ஒருத்தன் பார்த்தாண்டு வைங்க, என்ன முடிவெடுப்பான், இந்த பக்கம் ரசூல்லாவுடைய படை, இந்த பக்கம் எதிரிகளுடைய படை, ரெண்டையும் பார்க்குறான், அவங்க வச்சுரு ஆள் ஒம்பு கத்தி கப்படா எல்லாத்தையும் பார்க்குறான், இவங்களுடைய நிலைமையும் பார்க்குறான். அதில் எல்லாருமே வயசே ஜாஸ்தியான ஆளுகளாக இருக்கிறாங்க. ரசூல்லாவே என்ன செய்யுது, அந்த பதில் நடக்கும்போது 55 வயசுக்கு வயசுடையவராக இருக்கிறாங்க, எல்லாருமே ரிட்டையர்டு வயசு, அபுபக்கர் உமர் எல்லாருமே என்னது ரிட்டையர்டு வயசு, அவங்க நல்லா பொறுக்கி எடுத்த ஆளுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த படை வந்து 1 மணி நேரம் தாக்கு பிடிக்காது அப்படி கணக்கு பண்ணுவான். இந்த படைக்கு முன்னாடி இந்த படை 1 ஹவர் ஒரு மணி நேரம் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவான். ஆனால் வெற்றி கொடுத்தானா இல்லையா, நினையாபுரத்தில் கொடுத்துட்டான். இது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, இஸ்லாமிய வரலா அட்டிக்கு மேலே அட்டிக்கு மேலே அட்டிக்கு மேலே அட்டிக்கு மேலே அட்டி 10 வருஷம் இனி எகிற முடியாது, தலை நிமிர முடியாதுங்கிற அளவு அடி தானே. இந்த பத்ர்போர் எப்போ நடக்குது, 10 வருஷ காலம் அந்த ஊர்லேருந்து அடித்து விரட்டி விட்டு ஒரு நாள் கூட கை ஓங்கலை. மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் இஸ்லாமியர் முஸ்லீம்களுடைய கை ஒரு நாள் ஓங்கினுச்சா, ஒவ்வொரு நாள் அவங்க தான் ஓங்குது. அப்போ அவனுடைய ஆதிக்கம் அதிகமாகுது, அடிக்கிறான், உதைக்கிறான், எந்த என்னென்ன துன்பங்கள் கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்குறான், நாட்டை விட்டு ஓடுற அளவு கொடுக்குறான்னா பாருங்களேன். நம்ம என்ன துன்பம் வந்தாலும் ஊரை விட்டு ஓடுவோமா, அப்போ ஊரை விட்டு ஓடுறான்னு என்ன மாதிரி கொடுக்குறோம் அங்கே இருந்திருக்கு. அப்போ சொந்த நாட்டை விட்டு அபிசினியாக ஓடுறாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுறாங்க, இப்படி துன்பம் 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 இவ்வளவு பண்ண பிறகு அதிசயமான முறையில் எல்லாம் என்ன செய்கிறான், இந்த பத்ருங்கிற களத்தில் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குறான். இது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், இனிமேல் எழுச்சிக்கு அதான் காரணமே, இஸ்லாமிய வரலாற்றுடைய எழுச்சிக்கே அதுதான் காரணம். எல்லாமே அந்த பத்ரில் ஈடுபட்டவங்களை அவங்களோட மனத்துணிவுக்கு அப்படி ஒரு மரியாதை வைக்கிறான் அல்லாஹ். எப்படி சொல்கிறான், பத்ர்வாசிகளை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, ஏமலும் ஆசையத்தும் என்ன வேணாலும் செஞ்சுக்க, இன்னைக்கு அது கஃபாரத்தில் உன்னை மன்னிச்சிட்டேன். யாருக்கு சொல்கிறான், அட்வான்ஸ் மன்னிப்பு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், செஞ்சதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்குற ஓகே. இவங்களுக்கு பத்ர் போராளிகளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, அந்த நேரத்தில் கலந்துக்கிட்டீங்கல்ல, அது முடியாது, யாராலையும் முடியாது. அந்த எதிரிக்கு முன்னாடி போய் நோம்பை வச்சுக்கிட்டு, பாதி பேர் நோம்பு வச்சுருக்கிறாங்க ரமலான் மாதத்தில், நோம்பை வைத்து கொண்டு சிரமமான காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பலவீனமான நிலையில் இருந்துக்கிட்டு ஆயுதம் இல்லாமல் ஏரிச்சல்ல வாகனம் இல்லாமல் போருக்கு வேண்டாம் வர முடியுமா, அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, அல்லாவுக்கு தான் வேறு எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இஹ்லாஸோடு வந்ததுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா,
பதர்வாசிகளை நோக்கி அல்லாஹ் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? இத்தல அல்லாஹு அல அகலி பத்ரின், பதர்வாசிகளை நோக்கி அல்லாஹ் சொன்னான். என்ன சொன்னான்? ஏமலும் மாசியத்தும், நினைச்சது செஞ்சுக்க. நம்மளுக்கு சொன்னால் இந்த செஞ்சுட்டு போயிடுவோம், அவங்க அதில் கரெக்டாக இருப்பாங்கங்கிறது எல்லாம் சொல்கிறாங்களா? இவ்வளோ தியாகம் பண்ணவங்க அப்படி ஓவராலும் போக மாட்டாங்கல்ல, சும்மா ஒன்று ரெண்டு மிஸ்டேக் பண்ணுவாங்களே தவிர, நம்மளுக்கு அந்த மாதிரி நல்லா லைசன்ஸ் கொடுத்தானுங்க, ஒத்த நல்லவனாக இருக்க மாட்டோம். அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க, அவங்க அந்த தியாகத்தையெல்லாம் பார்க்கலாம். இப்படியெல்லாம் செஞ்சவங்க பெரிய கட்டுப்பாடு போட்டு தான் செய்யணும் அவசியம் கிடையாது. செய்யுங்கன்னு சொன்னால் கூட ஓவராக போக மாட்டோம், போகும் இல்லையில ஓவராக போயிட மாட்டாங்கன்னு நல்லா அவங்க அறிஞ்சவன் தானே. அவன் என்ன செய்கிறான்? ஏமலும் ஆசையத்தும், நினச்சதெல்லாம் செய்யுங்க, இன்றைக்கு அது கஃபரத்துலக்கும், உங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான வெற்றி. வெற்றி பெற்றுட்டு மதீனாவில் நுழையிறாங்க, மக மூத்தா போயிடுது, மக அடக்க ஜேருக்கு வர்றாங்க. வெற்றி வீரராக ஊருக்கு நுழைஞ்ச எப்படி சந்தோஷம் ரசூல்லாவுக்கு இருக்கானு. ரசூல்லாவுடைய மகள் ருக்கையா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அந்த நோயோட மரணப்படுக்கையில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் உஸ்மானை கூப்பிட்டு, நீ போருக்கு வராதே, அதை கூட எதிரி விமர்சனம் பண்ணாங்க. இவர் பதர்பூரில் கலந்துக்கிறல தெரியுமா, அவரை கொலை பண்ணாங்க இல்லை, அப்போ கூட இது ஒரு காரணமாக சொன்னாங்க. பதர்பூரில் ஏன் கலந்து கொள்ளலன்னு கேட்டால், ரசூல்லா கலந்து கொள்ள வேணான்ட்டாங்க. நீ அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, என் மகள் கணவராக இருக்கனால நீ இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்க, அவர் அங்கே நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. வெற்றி செய்து இங்கே வருது, மரண செய்து ஒன்று ரெண்டு மோது ஒரே நேரத்தில் ஒரே டைமில் வெற்றி பெற்றுட்டு உள்ளே நுழையிறாங்க. பயங்கரமாக ஊரே சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தா மகளை இழந்துடுறாங்க, மகளுடைய மரண செய்து. இது எவ்வளோ பெரிய துன்பம். அப்போ இன்பம் துன்பம் கலந்து வரும் இன்பம், அதுவும் பறிச்சு தான். இந்த வெற்றி ஆணவத்தில் உடைய தள்ளு தான் நல்லா பார்க்குறான். இந்த மரணம் வந்து சோகத்தில் ஆகி அப்படி அது ரெண்டையும் நினச்சி கூட என்ன செய்யலாம் ஒரு மனிதன், வேறு விதமாக சிந்திக்கலாம். அப்போ இப்படியான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். ஒரு நேரத்தில் ஒரு சந்தோஷமானது கிடைக்கிற அந்த நேரத்திலேயே என்ன செய்யும், ஒரு துன்பமும் வரும். இந்த பக்கம் ஒருத்தன் பரிசு தரும்போது முதல் ஒருத்தன் குத்துவான், கை பக்கம் ஒருத்தன் பரிசை நீட்டுவான், முதல் ஒருத்தர் வந்து குத்துவோம். அந்த அடி குத்திட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்படுறதா, இது கிடச்சிருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதாண்டு என்ன செய்யறன்னு தெரியாத அளவுக்குலாம் ஆயிரும். அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டால், பரீட்சை. இது கவலை ஆத்தமாக ஆத்தா தான், எது வந்தாலும் பரீட்சை. அப்போ நம்ம இன்னும் சொல்லப்போனால் எப்படி நம்ம ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொன்னால், பாக்கியங்கள், பதவிகள், அந்தஸ்துகள், இன்பங்களை கொடுத்தல்லாம் சோதித்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளணும். நம்மள்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் சோதிக்க மாட்டான். அப்படி அல்லாவா தந்தால் அதான் நம்ம பரிச்சை, இருந்தாலும் அல்லா நமக்கு அப்படி தரலையே, அந்த மாதிரி ஒரு பரிச்சைக்கு அல்லா கொடுத்து தாறுமாறாக கொடுத்துருந்தான்னு சொன்னால் நம்ம ஃபெயில் ஆயிடுவோமே, இதில் நம்ம கஷ்டம் இல்லாமல் தேறிடலாமே. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இஸ்லாம் மட்டும்தான் உலகத்துக்கு தருது. இப்படியான ஒரு கொள்கை உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் கிடையாது, எந்த ஒரு மார்க்கத்திலையும். இந்த உலகத்தில் நீங்கள் படுற துன்பங்களுக்கு இன்னொரு திரும்ப ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இது என்ன, எத்தனை வருஷம் வாழ்ந்துருவோம்? நம்ம 50 வருஷம் 60 வருஷம் அவ்வளோதான் மனிதனுடைய வாழ்க்கை. ரொம்ப போனால் ஒரு 70 வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இந்த 70 வருஷ வாழ்க்கை தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும், அது 70 வருஷம் வாழ்ந்தோன்னு சொல்ல முடியாது. 70 வருஷத்துலையும் ஒரே மாதிரியாக இருப்பான். 25 வயசு 30 வயசில் ஆட்டம் போட்டது 70 வயசில் போட முடியுமா? 25 வயசில் அனுபவிச்சதெல்லாம் 70 வயசில் அனுபவிக்க முடியுமா? அப்புறமேல வாழ்கிறான்னு சொல்லிக்கிறலாம், அனுபவிக்க இயலாது. இந்த வாழ்கிறதுங்கிறலாம் அது 25, 30, 40 வயசுக்குள்ளே தான் எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கணுங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை என்பது இந்த சின்ன வயசுக்குள்ளே தான். அப்போ நீ என்னத்தை இப்போ 10 வருஷம் வாழ்ந்துருப்போம், அதிகபட்சமாக போனால் என்ன செய்து தூங்குனது போனது எல்லாத்தையும் கழிச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 10 வருஷ காலம் பெரிய வாழ்ந்துருப்போம், இது ஒரு வாழ்க்கையாக. இது அங்கே உள்ளது என்னது, அழிவே கிடையாது. உனக்கு மறுமையில் பரிசு கொடுத்தாலும் மறுமையில் தண்டனையை கொடுத்தாலும் ரெண்டுக்கும் அழிவு கிடையாது. நரகத்துக்கும் அழிவு கிடையாது, சொர்க்கத்துக்கும் அழிவு கிடையாது, உனக்கும் அழிவு கிடையாது. அப்போ உள்ள நுழைஞ்சிட்டோம் என்று சொன்னால் இனி சாவே இல்லை. அதை தருவதற்கு சோதிச்சா கூட நம்ம கூட சோதனையை பார்த்து பார்த்துருப்போம். ஒருத்தர் பெரிய பரீட்சை வச்சுப்பட்டு இந்த பரீட்சையில் 100 கிலோமீட்டர் ஓடிவிட்டு வந்தால் 10 காசு தர வேண்டாம் போவோமா? அதுக்கேற்ற பரிசு அந்த தானே போவோம். பரிசு போட்டி வச்சா கூட அந்த பரிசு எப்படிப்பட்டதாக இருக்கணும், நான் 100 கிலோமீட்டர் மெனக்கட்டு ஓடி இருக்கிறேன், அதுக்கு ஏற்றதாக நினைச்சு 1 கோடி ரூபா தரண்டா ஓடுவோம். என்ன செய்வோம், 100 கிலோமீட்டர் ஓட சொல்கிறோம், ஓடுவோம். எப்போ ஓடுவோம், 1 கோடி ரூபா தரேன்னா ஓடுவோம். 1 கிலோமீட்டர் ஓடு அப்படின்னு சொன்னால் சரி ஒரு 10-60 தருவியா, அப்போ ஓடுவோம். நீ 1 கிலோமீட்டர் ஓடிட்டு வா, உனக்கு ஒரு டீ வாங்கி தர்றேன். செய்வானா? இந்த பரீட்சைக்கு உள்ள பரிசு அது இல்லையே. எனக்கு பரீட்சை வைக்கிறேன்னா நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அதையெல்லாம் தாண்டிய வகையில் எனக்கு பரிசு இருக்கணுமா இல்லையா? இந்த பரிசு இங்கே அல்லாஹ் மட்டும்தானே தர்றேங்கிறான். அல்லாஹ் ஒருத்தன் தான் என்ன செய்கிறான், நீ எந்த துன்பம் அடைஞ்சாலும் சரி உன்னை சொர்க்கத்தை கொண்டே விட்டுருவேன்,
சொர்க்கத்தில் என்ன வேண்டாலும் உனக்கு கிடைக்கும், நினச்சதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. முதுமை அடைஞ்சால் தானே பஞ்சாயத்தை முதுமையே வராது. எப்பவும் இளைஞனாகவே இருப்பாய், எப்பவும் எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருப்பாய். உனக்கு வேண்டிய ஆடைகள், பட்ட ஆடைகள்லேருந்து தடை செய்யப்பட்ட ஆடைகள்லாம் அங்கே கிடைக்கும். தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம்னு என்னென்ன இருக்கோ சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆறு பங்களா, ஆறுகள் ஓடு, இப்படி என்னென்னமோ பாக்கியங்கள் வச்சுருக்கான். இவ்வளவு பெரிய பரிசை தருவதற்கு ஒரு சோதனை. சோதனை எதுக்கு நீங்கள் வச்சுக்கிறேன்னு, எதை சோதிச்சு பார்த்துப்பட்டு ஒரு 1000 ரூபா கையில் வந்து அனுப்பி விட்ருவோம், அந்த சோதனை.